பாட்டுங்கிறது வந்து அவரை மிஞ்சி எவனாலையும் செய்ய முடியாதுங்க. அது வந்து சரணடையணும். நம்மலாம் போய் அவர் காலில் விழுந்து உண்மையிலேயே அவரைனாலாம் சந்திக்க முடியலேங்கிற வருத்தம் எனக்கு எப்போதுமே உண்டு. நான் இப்போ கூட சமீபத்தில் அகல் இந்த நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் அகலாதேன்னு ஒரு பாடல் எழுதினேன். முடிந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள். நிறைய இளைஞர்கள் மத்தியில் அந்த பாடல் ரொம்ப பிரபலம். கிட்டத்தட்ட பாடல் ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாட்களிலேயே 10 லட்சம் பேர் அந்த பாட்டை பார்த்துருக்குறாங்க. பெரிய ஹிட்டாச்சு. என்னுடைய சமீபத்திய பெரிய ஹிட்ஸில் வந்து அந்த அகலாதே நல்ல பாட்டு, நல்ல தமிழ் பாட்டு. அதில் குறிப்பாக மனைவியை பற்றி எழுதுகிற பாட்டு. நான் அந்த பாட்டை எழுதி முடிச்சிருக்கிற மனைவி சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். மனைவியை பொறுத்தவரை இப்போ எதுக்கு யாரை நினச்சி எழுதினு கேட்பாங்க. ஏன்னா அந்த பாட்டு அப்படி தான் வரும். அந்த மனைவிக்கான வரிகளாக நீங்கள் அந்த பாட்டை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த மனைவிக்காக எழுதிய பாட்டு அப்படின்னா கவிஞர் பாட்டை தான் நம்ம போய் கணக்கில் எடுக்கணும். அதில் ஒரு குறிப்பாக ஒரு மனைவிக்காக ஒரு பாட்டு எழுதியிருப்பாருங்க. நீங்கள் உலகத்தில் எத்தனை கணவன் மனைவி பிரச்சனை வரலாம், பிரச்சனை வரும், வர்றதுக்கு தான் கணவன் மனைவி நம்ம சேர்றோம், சண்டை போட்டுக்கிறதுக்காக நம்ம ஒன்றா சேர்றது. அப்படி சண்டை வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த பாட்டை மட்டும் போய் உங்கள் வீட்டில் பாடி பாருங்களேன், நீங்கள் எந்த சண்டை வந்தாலும் உங்கள் வீட்டில் உங்களை மன்னிச்சு உங்களை ஏற்றுப்பாங்க. அப்படி ஒரு பாட்டை அவர் அற்புதமாக கொடுத்துருப்பாருங்க. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது நாதம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. அதில் எழுதி நான் யோசிச்சு பார்த்தேன், பூக்கள்லே ரொம்ப அழகான பூ மல்லிகை தான், ரோஜா தான், ஏண்டா இவர் வந்து மனைவியை முல்லைன்னாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன் மனைவியை முல்லைங்கிறாரு? அப்போ யோசிச்சு பார்க்கும்போது, ஏன்னா இவரே தான் எழுதுகிறாரு, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. அங்கே மல்லிகைன்ட்டு சம்சாரத்துக்கு வரும்போது முல்லைங்கிறார, ஏன்டா அப்படி ஒரு முரண் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இல்லை முரண் இல்லை, அதுக்குள்ள அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதுலேயே அவன் கண்ணதாசனை விளக்கம்னு சொல்லிட்டார், மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர். மன்னனை மயக்கணும்னா நீ மல்லிகை, ஆனால் மனைவின்றவ மயக்கிறவ இல்லை, கணவனை இயக்குகிறவள். இயக்க வேண்டுமென்றால் அவள் மல்லிகையாக இருக்க தேவையில்லை. முல்லை மல்லிகையை விட மென்மையானது, உண்மையானது. மூச்சு விட்டால் வாடி போகிற பூ முல்லைப்பூ. அவ்வளவு மென்மையானவள்டா அவனுடைய மனைவி. ஸோ அவளை நீ எப்படி பார்த்துக்கணும்? அதனால தான் மனம் குணம் ஒன்றான முல்லை. அதனால் மனைவிக்கு முல்லை என்கிற அந்த அற்புதமான இலக்கணத்தை வகுத்து கொடுக்குறார் கண்ணதாசன். இப்படி வாழ்க்கையினுடைய அத்தனை தத்துவங்களிலும் மிக எல்லா ஆணிவர் அக்குவேராக அலசி பார்த்தா எல்லா இடத்திலும் கண்ணதாசனுடைய பாட்டுகளும் அவருடைய அர்த்தங்களும் அவருடைய தத்துவங்களும் தான் நம்மளை அப்படியே கைகூட்டி அழைச்சி போயிட்டு. நான் எங்கே போனாலும் நான் வந்து தீவிரமான ஒரு இசைஞான இளையராஜாவுடைய ரசிகர். ஏராளமான தமிழர்கள் அப்படி தான் இருப்போம். அதே போல் பாட்டுன்னா அது கண்ணதாசன் பாட்டு தான். அதுவும் அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பாட்டுன்னா எல்லா பாட்டுகள் இல்லைங்க. குறிப்பாக ஒரு பாட்டு நீங்கள் இன்றைக்கி ராத்திரி கூட போய் கேட்டு பாருங்களேன். சும்மா ஹெட்ஃபோனில் போட்டு எடுத்து கேட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து பாருங்கள். உங்கள் மனசு உங்களை அறியாமல் வீட்டு கதவை சாத்திட்டு வெளியில் போய் பக்கத்தில் இருக்கிற ஏற்காட்டு மலையில் அப்படியே ஒரு டிராவல் போய்ட்டு திரும்பி உங்கள் வீட்டுக்கு வரும். செந்தாடும் பூவில் வந்தாடும் தென்றல். அந்த பாட்டு டியூனு எவ்வளோ டஃப் தெரியுமா? அந்த பாட்டு ஒரு பாட்டு எழுதுறதா எனக்கு தெரியும். அதில் இசைஞான இளையராஜா தபலா யூஸ் பண்ணியிருப்பார். தந்தானத்தானா தந்தானத்தா தபலா இருக்கும். அப்படி ஒரு தபலா வரும். சந்தத்துக்கு பாட்டு எழுதலாங்க. ஒரு இசைக்கருவியினுடைய சத்தத்துக்கு பாட்டு எழுத முடியாது. தந்தானத்தானா தந்தான அப்படி இருக்கு சந்தம். பாட்டு எழுதுகிறார். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. தமிழ் எவ்வளவு கொட்டி கிடந்தா நீ என்ன சந்தம் வேணாலும் குடியா. நான் எழுதி காட்டுறேன் அந்த பாட்டை கேளுங்க. கண்ணை மூடி உட்காந்து பாருங்க. அதில் அவர் இயற்கையும் அந்த இயற்கையை எழுதிக்கிட்டே போகும்போது அவர் அறியாமலே தன்னை பற்றி அதுக்குள்ளே கொட்டிடுறார். அதான் அவருடைய தன்னை எந்த இடத்துலையும் அவரை ஒரு நதி மாதிரி தன்னை அவரால் கரை போட்டுக்கவே முடியல. ஒரு புரண்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்காருங்க. பாட்டு 21 வயசில் இன்னமும் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். 54 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறார். ஒரு இடத்துல கூட அவரை தனக்கு கரை போட்டுக்கிட்டதே கிடையாது. பாட்டுக்காகட்டும் அல்லது எந்த ஒரு வேட்டுக்காகட்டும் அவர் கரையில்லாத ஒரு ஆறாகத்தான் அவர் நடந்துகிட்டே இருக்கார். ஸோ பாட்டு இயற்கை சார்ந்து போகுது. மயங்கி வளைந்து நெளிந்து செல்லும் பாதை மங்கை மோக கூந்தலோ. இயற்கையோடு போகும். வளைந்து நெளிந்து செல்லும் நதிகள் பருவனான ஊடலோன்ட்டு பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் காடுகள் மலைகள் தேவன் சபைகள் செந்தாழம் பூவில். எல்லா பாட்டுகளிலும் அந்த இயற்கை இலக்கியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் அப்படி கோர்த்து கோர்த்து கொடுத்த ஒரு அற்புதமான கவிஞராகத்தான் நான் கண்ணதாசனுடைய புகழை என்றென்றும் பாட கடமை. அவருடைய வாரிசுங்கிற முறை நாங்கள்லாம் கண்ணதாசனுடைய வாரிசுகள் தான். பின்னென்ன ஒரு மகா தந்தை, ஒரு மகா ஞானத்தந்தை. எனக்கு பெரிய வருத்தம், நான் ஏற்கனவே சொன்னதை போல
அவரை போன்ற ஒரு மகா கவிகளோடெல்லாம் நேரடியாக பழகக்கூடிய வாய்ப்புகள் எங்களை போன்ற இளைய தலைமுறையினருக்கு கிடைக்கல. நாங்கள் வந்ததுக்கு பிறகு அவர் இல்லை, அவர் அவருடைய மறைவு முன்கே விட்டே நிகழ்ந்துருச்சு. ஏன்னா நான் கேள்விப்பட்டு ஒரு படித்த வரைக்கும் ஒரு வனவாசம் மனவாசம் போன்ற ஒரு திறந்தவெளி புத்தகங்கள்லாம் படிக்கிற போது கவிஞரை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய விசாலமான இதயத்தோடு தாங்க வாழ்ந்திருக்கார். எல்லாருக்கும் வரவேற்பது, எல்லாரை பற்றி பிற கவிஞனை போற்றுவது என்பதே எந்த கவிஞனாலும் முடியாத ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலே மிகச்சிறந்த திறமையான கவிஞன் யாருன்னா, சக கவிஞனை போற்றுகிறவன் தான் மிகச்சிறந்த திறமையான கவிஞனாக இருக்க முடியும். ஐயோ இவன் நல்லா எழுதுற வந்துட்டானே, இவனை பார்க்கவே கூடாது, திரும்பி உட்காந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி ஒரு மனதளவில் உனக்கே ஒரு சுருக்கம் இருக்கிறதுன்னா நீ எப்படி விசாலமான படைப்பை படைக்க முடியும்? ஸோ ஒருவேளை வாலி ஐயாவுக்கு அது இருந்துச்சு. எங்களெல்லாம் அவர் வாஞ்சையோடு வரவேற்றார். நாங்களாம் எங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, வாலி ஐயா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புது கவிஞர்களாக உட்காந்துருப்போம். நானாகட்டும், பழனி பாரதி ஆகட்டும், முத்துக்குமார் ஆகட்டும், இப்போ நிறைய கவிஞர்கள் வரிசை அவர் வீட்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். இந்த பழக்கமே அவர்கிட்ட யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்னா, அவரை இதுபோல் அழைத்து வாஞ்சையோடு பேசிக்கொண்டிருந்த கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பழக்கம் பாணி தான் வாலி ஐயாவுக்குள்ளிருந்து எங்களை அவருக்கும் வந்து எங்களையெல்லாம் அரவணைக்க ஆரம்பித்தார். ஸோ நாங்களாம் அவர் கூட இருந்திருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்களும் பாட்டு தேசிய விருது கிடச்சி இப்படிலாம் இருந்திருந்தா கண்டிப்பாக அவர் எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் பண்ணி எனக்கு ஒரு விழாவை அவர் எடுத்துருப்பாருங்க. அப்படி ஒரு ஒரு விசாலமான மனம் படைத்த ஒரு புகழ் அப்படிங்கிறத அவர் பெருசாகவே மதிக்கலைங்க. இன்னைக்கு எல்லாருமே புகழ் புகழ் புகழ்னு தேடிட்டுருக்கோம். புகழ் தான் இன்றைக்கி இன்றைக்கி பொருளை தாண்டி தேடப்படும் மனிதன் தேடுவது புகழ். ஒரு கால புகழுங்கிறது தானாக வரும், புகழுங்கிறது இறைவன் கொடுப்பான், நாம் நம்ம வேலையை செய்வோம்ப்பா, புகழ் தன்னாக வந்து சேர்ந்துடும் நமக்கு. இதுதானங்க நம்ம மனித சமூகத்தில் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்க தத்துவம். ஆனால் இன்றைய சமூகம் அப்படி இல்லை. இன்றைக்கி இன்றைக்கி 2020 நோக்கி நாம் அகர்ந்து கொண்டிருக்க போது புகழ்ங்கிறது கிடையாது. புகழ் என்பது இப்போது ஒரு மார்க்கெட்டிங். நாம் புகழ் இன்றைக்கி ஒரு பனியன் கம்பெனி மாதிரி, நீங்கள் உங்களை என்ன மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த புகழ் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செஞ்ச வேலைக்கெல்லாம் புகழ் இந்த சமூகம் கொடுத்துரும்னா, இந்த சமாதிகார வரைக்கும் இந்த சமூகம் உங்களுக்கு புகழே கொடுக்காது. நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்துடன் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் மாத்திரம்தான் உன்னை பற்றிய புகழை இந்த சமூகம் ஞாபகம் வைத்திருக்கும். அந்த சமூகத்தில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். நாம் வேலையை செய்வோம், இறைவன் நமக்கு புகழ் கொடுப்பான். இறைவன் நிறையில எல்லாம் அத்திவரதரை பார்க்க போனாங்க, அத்தனை பேரும் அத்திவரதை எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துருவாரா? எல்லாரும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போய் எல்லாம் அத்திவரதரை பார்த்துட்டு வரோம். ஸோ அங்கே எத்தனை பேர் உன்னை பிரார்த்தனையோட போயிட்டுருக்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ புகழ் என்பது நாம் செய்கிற வேலையை தாண்டி அது ஒரு மார்க்கெட்டிங். ஆனால் கண்ணதாசன் புகழை உச்சமாக மதித்தாரா? அவர் உச்சத்தில் இருந்தபோது என்றால் இல்லை, புகழை துச்சமாக மதித்தவர் தான் கண்ணதாசன். புகழுங்கிறத இருந்தால் மதிக்கவே இல்லைங்க, அவர் புகழுக்கு அடிபணியவே இல்லை, புகழ் அவரை பார்த்து புகழுக்கு மிரளவே இல்லை. ஏன்னா புகழுக்கு ஒரு குணம் இருக்குது, புகழ் வர வர நாம் உச்சத்திற்கு நகர நகர நமக்கு எதிரில் இருக்கிற மனிதர்கள் சின்னதாவார்கள். எதிரில் அது வரைக்கும் பழகிட்டு இருந்தவன் அத்தனை பேர் சாதாரணமாமா, நம்ம நேற்று வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவன்லாம் இவனை ஏன்டா இன்றைக்கி சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். நான் புகழ் பெற்றவன், நீ சாதாரணமானவன், நான் உங்கள் கூட நேற்று வரையும் டீ சாப்பிட்டேங்கிறத எனக்கு மறந்து போயிடும், நான் இன்றைக்கி வேற ஆள், நான் இந்த மேடையில் இருக்கிறேன், ஏன்னா இவ்வளோ விருது விட்டுருக்கேன், நான் இவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ ட்விட்டரில் ஃபாலோ இருக்காங்க, எனக்கு ஃபேஸ்புக்கில் இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, நான் இவ்வளோ வலிமையானவன், நான் வந்தால் பத்திரிகையில் என்னை சூழ்ந்து கொள்ளும், நான் சுற்றி புகைப்படங்கள் வரும், எனக்கு ஆட்டோகிராஃப் கேட்பான், இப்படின்னு என்னுடைய புகழ் என்னை மாற்றிகிட்டே போயிட்டுருக்கும். என்னை சுற்றி என்னை நெருங்கி இருந்தவர்கள்லாம் என்னை விலகிட்டே இருப்பாங்க. இதுதான் புகழுக்குண்டான தன்மை. இந்த தன்மை எந்த இடத்திலும் கவிஞர் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் வெளிப்படவே இல்லை. இயல்பாகவே வாழ்ந்திருக்காங்க கடைசி வரைக்கும். எப்படி முதல் நாள் வந்தால் பாட்டு எழுதும்போது வந்து எல்லாரோடைய இயல்பை பழக ஆரம்பித்தாரோ, கடைசி நாள் வரைக்கும் அமெரிக்கா போகிற வரைக்கும் அவர் அப்படித்தாங்க எல்லாருடைய இயல்பா. புகழ்வுற்ற மனிதன், புகழ் பெற்ற மனிதன் அப்படிங்கிற அந்த எந்த தன்மையுமே அவருக்குள்ளே இருந்த கடைசி வரைக்கும் ஒரு சராசரி மனிதனைப் போல எல்லா மனிதனுக்குள்ளும் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி 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 அவர் பாட்டு இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கி அவருடைய பாட்டு எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்குது. மானுடம் இருக்கிற வரைக்கும், தமிழ் சமூகம் இருக்கிற வரைக்கும் கண்ணதாசனுடைய பாட்டுக்களை தமிழ் சமூகத்திலிருந்து பிரித்து விட முடியாத அளவிற்கு பின்னி பிணைந்திருக்கிறதுன்னா அது கவிஞருக்கான ஒரு சராசரி புலம் மன மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிறதான் அவர். அது அதுவும் அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு அளவுக்கு அதிகமான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து அதிகபட்ச எக்ஸ்ட்ரீம் தாங்க. கருணைனா அதிகபட்ச கருணை தான் கண்ணதாசன், காதல்னா அதிகபட்ச காதல் தான் கண்ணதாசன், கடன்னா அதிகபட்ச கடன் தான் கண்ணதாசன், சென்டிமெண்ட்டாக அதிகபட்ச கடன் தான் சென்டிமெண்ட், செக்ஸ்னா அதிகபட்ச செக்ஸ் தான் கண்ணதாசன். எல்லாத்துலேயுமே புகழ் அதிகபட்ச புகழ், வீட்டில் ஆடின தொட்டிலிருந்து அவருக்கு போட்ட கட்டில் வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்ங்க. எதுவுமே வந்து லிமிட்டட் வெர்ஷனே கிடையாது, அன்லிமிட்டட் வெர்ஷன் தான் கண்ணதாசன். ஆல் இன் ஆல் ஏரியாவுக்குள்ள ஒரு அன்லிமிட்டட் பர்சனாலிட்டி அவர் தான் கவியரசர் கண்ணதாசனாக. ஒரு பெரிய ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமை மிகுந்த செல்வாக்காக இறுதி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். ஸோ அவருடைய நினைவை போற்றுகிற என்ற இந்த விழாவில் அவருடைய இறுதி பாட்டு ஒன்று சொல்கிறாருங்க. ராஜா சார் சொல்கிற சம்பவம் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, அந்த பாட்டு எழுது வரும்போது அமெரிக்காவுக்கு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு போகிறார் சிகிச்சைக்கு. அப்போ போகிறதுக்கு முன்னால் ஒரு அழைப்பு, மூன்றாம் பிறை படத்தில் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு. சரி எழுதி கொடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத சமயத்தில் அந்த பாட்டு எழுத வர்றார். வந்து இருமலோடு உட்கார்றாரு,
இளையராஜ சார் மியூசிக் கம்போ ஹார்மோனியத்தில் உள்ளே வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ பக்கத்தில் இருக்க உதவியாளர்கிட்ட சொல்கிறாராம், ஐயோ ராஜா கொடுத்து வச்சவரியா, நான் எழுதுகிற கடைசி பாட்டு இதுதான், இதை சொல்லியிருக்கார், இது ராஜா சார் சொல்கிறார், ராஜா கொடுத்து வச்சவரியா, நான் எழுதுகிற கடைசி பாடல் இதுதான், இனிமேல் நான் பாட்டு எழுதுறதா இல்லை, அது செத்துப்போ போகிறோங்கிறதுல சொல்லலை அவர், இனிமேல் நான் பாட்டு எழுதுறதா இல்லையா, எல்லாமே எழுதி முடிச்சாச்சு, ஸோ என்ன சுச்சுவேஷன் சொல்கிறான்னு பார்த்துட்டு எழுதி கொடுத்துட்டு நம்ம அமெரிக்காவுக்கு போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டு நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானேன்னு, அப்படியே உயிரை உருக்குகிற வார்த்தையும் அந்த வார்த்தையை உருக்கி உயிராக்குகிற இசையும் ஒன்றா கோர்த்து அமைந்த ஒரு மகா கலைஞர்களுடைய ஒரு மகத்தான தமிழ் பொக்கிஷம் அந்த கண்ணை கலைமானை மூன்றாம் பிறை பாட்டு. அந்த பாட்டுக்குள்ளே ஒரு சரணம் கேட்கும்போதெல்லாம் நான் திரும்பி திரும்பி நினைப்பேன், இது சிச்சுவேஷனுக்கு எழுதினதில்லை, இது வந்து கதைக்கு எழுதினதில்லை, இது மியூசிக்கு எழுதின வரி இல்லை, இது கண்ணதாசன் இந்த பூமிக்கு கடைசியாக நான் பாடல் எழுதுகிறேன் என்பதை முடிவு செய்துவிட்டு 28 வருடமாக என்னையோடு பின்னிப்பிணைந்து வந்து கொண்டிருந்தாயே என் கவிதையே, என் தமிழே, என் இலக்கியமே, உன்னை விட்டுவிட்டு நான் போகப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு வலியோட ஒரு இதயத்திற்குள் வைத்துக்கொண்டு அந்த சிந்தனையை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு எழுதிய வரிகளாகத்தான். ஸ்ரீதேவியை பார்த்து கமலஹாசன் பாடின பாட்டா அது எனக்கு தெரியல, கவிஞர் கண்ணதாசன் தன் கூடவே வாழ்ந்த கவிதைக்காக எழுதிய ஒரு சரணம் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு இது புரியும், அந்த பாடலில் அவர் எழுதுவார் சரணத்தில், காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், அதுக்கப்புறம் தாங்க கண்கலங்கும், உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதானே என் சந்நிதி, கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே, என் கூடவே வந்த கவிதையை உன்னை விட்டுவிட்டு கையசித்து போகிறேன் அப்படின்ற எமோஷனில் அப்படின்ற உணர்ச்சி பூர்வத்தினுடைய பெருக்கத்தில் அவர் அந்த பாடலை எழுதியிருப்பாரோ அப்படி தான் நான் அந்த இடத்தில் பார்க்கிறேன். எங்களுடைய கவிதை பெருந்தகையே, கவிதை ஆளுமையே, கவியரசர் கண்ணதாசனே, கண்டிப்பாக இந்த மாடர்ன் திரையரங்கம் அமைந்திருக்கக்கூடிய இந்த மகாசபையிலே, உங்களை நினைவு கூறுகிற இந்த மகா அரங்கத்திலே, உன்னை பற்றி பேசுகிற, போற்றுகிற, புகழ்கிற, கையொலிக்கிற, ஆரவாரிக்கிற இத்தனை அத்தனை அரங்கம் நிரம்பிய அன்பர்கள் மத்தியிலே உங்களுடைய ஆத்மாவின் ஒரு துளியும் இந்த அரங்கத்தில் நிரம்பி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன், உங்களை காலம் அழித்து விடாது. கண்ணதாசன் என்கிற பெயரை தமிழர்களிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. கண்ணதாசனாகி நீங்கள், கண்ணதாசன் என்கிற மகாகவி, கண்ணதாசன் என்கிற சித்தம், கண்ணதாசன் என்கிற தமிழ் ஆளுமை, கண்ணதாசன் என்கிற தமிழ் செல்வாக்கு, நாங்கள் இருக்கிற வரைக்கும் இல்லை, தமிழ் இருக்கிற வரைக்கும் எங்கள் கூடவே இருக்கும், 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 ஜெயிக்கும் என்பதை கூறி, வாழ்க கண்ணதாசனின் புகழ், வெல்க கண்ணதாசனின் தமிழ். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.